அனைவருக்கும் வணக்கம். பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் நர்சிங் கல்லூரியின் சார்பாக இன்று உலக எய்ட்ஸ் தினம் பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சியாக உள்ளேன். பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், நோய் தொற்றை தடுக்கவும், இதனால் ஏற்படும் உயிரிழப்புகளை தவிர்க்கவும் உலக எய்ட்ஸ் தினமானது டிசம்பர் 1ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. உலக எய்ட்ஸ் தினத்தின் குறிக்கோள் மக்களிடையே ஏற்படும் பாகுபாட்டை தவிர்த்து முற்றிலுமாக எய்ட்ஸ் நோயை அழிப்பதாகும். உலகில் ஆப்பிரிக்கா தேசத்தில் அதிக அளவு எய்ட்ஸ் பாதிக்கப்பட்டவர்கள் உள்ளனர். 3 பேருக்கு 1 தொற்றால் பாதிக்கப்படுகின்றனர். நமது தமிழ்நாட்டில் 0.25%-0.49% எய்ட்ஸ் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். HIV மற்றும் எய்ட்ஸ் நோய்க்கான 2 இடையே உள்ள வித்தியாசங்கள். ஹியூமன் இம்யூனோடெஃபிசன்சி வைரஸ் என்பதின் சுருக்கமே HIV ஆகும். அக்வர்ட் இம்யூனோடெஃபிசன்சி சின்ட்ரோம் என்பதின் சுருக்கமே எய்ட்ஸ் ஆகும். HIV என்ற கிருமியானது மனித உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தாக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை குறைவடைய செய்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தியின் கடைசி நிலையே எய்ட்ஸ் என்பதாகும். HIV தொற்று ஏற்படும் போது மிதமான அறிகுறிகளாகவே இருக்கும். HIVயின் இறுதி நிலையே இதன் அறிகுறிகள் தீவிரமடையும். நோய் கிருமியின் தாக்கம் மற்றும் நமது உடலில் உள்ள எதிர்ப்பு சக்தியை பொறுத்து நோயின் அறிகுறிகள் தோன்ற 1 முதல் 17 ஆகின்றன. மேலும் CD4+ என்ற எண்ணிக்கை 200 குறைவாக இருந்தால் எய்ட்ஸ் இருப்பது உறுதி செய்யப்படுகின்றது. எய்ட்ஸ் நோய் தொற்றானது தகாத உடலுறவு, ஓரின சேர்க்கை, தாயிடமிருந்து சேய்க்கு தாய்ப்பால் கொடுப்பதன் மூலம், இரத்தம் ஏற்றுவதன் மூலம் பரவுகின்றது. எய்ட்ஸ் நோயின் அறிகுறிகள் காய்ச்சல், தலைவலி, குளிர், தொண்டையில் நெறிக்கட்டுதல், தொண்டை வறட்சி, வாய்ப்புண், சோர்வு, இரவு நேரத்தில் வியர்த்தல், தோல் வெடிப்பு போன்ற அறிகுறிகள் தென்படுகின்றன. 13 முதல் 64 வயது உள்ளவர்கள் 1 எய்ட்ஸ் சோதனை செய்து கொள்வது நல்லது. எய்ட்ஸ் பரிசோதனையானது அரசு மருத்துவமனையில் பரிசோதனை செய்து கொள்ளலாம். நோய் தொற்று பாதிக்கப்பட்டவர் என கண்டறிந்தால் அரசு மருத்துவமனைகளில் உள்ள நம்பிக்கை மையத்தை அணுகலாம். தங்களது தகவல்கள் பாதுகாப்பாக கையாளப்படும். வைரஸ்க்கு எதிரான எதிர்ப்பு மாத்திரைகள் மருத்துவரின் ஆலோசனைப்படி எடுத்துக்கொள்ளலாம். எய்ட்ஸ் நோயை முற்றிலும் குணப்படுத்த முடியாது, ஆனால் அவர்களின் வாழ்நாளை அதிகப்படுத்த முடியும். HIV தொற்று ஏற்படும் போது மருத்துவரின் ஆலோசனைப்படி மாத்திரைகள் எடுத்துக்கொண்டால் எய்ட்ஸ் நோய் தொற்று ஏற்படுவதையும் அதனால் ஏற்படும் பின்விளைவுகளையும் தடுக்கலாம். தடுக்கும் முறைகள் அறிகுறிகள் இருப்பின் HIV பரிசோதனை செய்து கொண்டு ஆரம்ப நிலையிலேயே சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டும். ஒருவருக்கு பயன்படுத்த ஊசியை மற்றவர்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. தகாத உடலுறவை தவிர்க்க வேண்டும். ஓரின சேர்க்கையை தவிர்க்க வேண்டும். கர்ப்பிணி பெண்களுக்கு நோய் தொற்று ஏற்பட்டிருப்பின் அதன் ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து மருத்துவ ஆலோசனைப்படி சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டும். தாய்க்கு நோய் தொற்று இருப்பின் தாய்ப்பால் கொடுப்பதை தவிர்த்து குழந்தைகளுக்கு மருத்துவரின் ஆலோசனைப்படி புட்டிப்பால்களை கொடுக்க வேண்டும். மக்களிடம் உள்ள பாகுபாட்டை தவிர்த்து எய்ட்ஸ் நோயை முற்றிலுமாக அழிப்போமாக. நன்றி.